அஸ்ஸலாமலைக்கும் அமிதா மாமி சொன்னானா பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டே மாமி சும்மா இருக்கிறீங்களா? நாளைக்குலாம் வாங்க வாங்க. ஆமாம் நல்லா சொன்னா நீங்களாம் எப்படி இருக்கிறியா? ஆட்களை காணவே முடியலையம்மா, வீட்டுக்கு வரமாட்டீங்களா? ஆ நீங்களாம் வீட்டு பக்கமே வர்றதில்ல போங்க. ஓ பார்த்து ரொம்ப ஆழம் அது கல்யாணத்தில் பார்த்ததோட சரி, அதுப்போ பார்க்கவே முடியல உங்களே. அப்பா நமக்கு என்ன ஏழவா செய்யுது, காலு கை வலி முட்டு உழைச்சல் இடையில காய்ச்சல் கீச்சல்னு வேற கடந்தோம். எங்கே போட்டு எங்கே வெளியே இறங்க முடியுதுடி, முட்டு முட்டால வலிக்குது. ஆ எல்லா இடமும் காய்ச்சலாக தான் இருந்துச்சு போங்க. மர்ம காய்ச்சலாக என்ன அளவும் தெரிலம்மா, முட்டு முட்டு கழுத்து கை காலுன்னு புடி புடின்னு பிடிச்சி எடுத்துட்டு புட்டு புட்டாலாடி வலிக்குது. ஆமாம் மாமி காய்ச்சல் கூட போயிடுது மாமி, ஆனால் அந்த ஜாயிண்ட்டாக பிடிச்சி இழுக்குது பற்றிலா சரியான வழியாக இருந்துச்சுங்க. நானும் அம்மாவும் எங்கேயும் போகல, வீட்டில் தான் கிடந்தோம். நம்மளா பிள்ளை நீ செஞ்ச கேட்க கூடு மாமிக்கு. என்ன என்ன விசேஷம்? அது ஒன்றும் இல்லை அமிதா மாமி, அவளுக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு வீட்டிலே கேக் செஞ்சா. சரி மாமியோட காலை கூட்டுவான்னு சொல்லிட்டு என் மச்சி சொன்னேன். அதான் சரி ஒரு நேரம் கூட்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். அது நம்மளா கேட்க கொடு மாமி, கேட்க கொடுத்து மாமி துவா செஞ்சு மோந்துக்கோங்க பிள்ளையே. இந்தாங்க மாமி நல்லா ஆயுச நீட்டு போட்டு வச்சு சிறப்பாக சந்தோஷமாக ஒரு பொண்ணு மாப்பிள்ளையமா சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க. என்னம்மா மாமி ஹாப்பி பர்த்டே மச்சி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஹலிமா மச்சி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா மச்சி. நாங்கள் தானே உங்களுக்கு கேக்கு தரணும் பிறந்த நாளைக்கு, நீங்கள் கேக்கு செஞ்சு கொண்டு வந்துட்டியா? இல்லை யாரும் இது வரைக்கும் எனக்கு கேக்கெலாம் தந்ததில்லை, அதான் நானே செஞ்சு கொண்டு வருவேன்னு கொண்டு வந்துட்டேன் மச்சி. டேஸ்ட் பாருங்க நல்லா இருக்கும். எங்களை வச்சு டெஸ்ட் எதுவும் பண்ணலையே, நல்லா பண்ணுவியா தானே? ஆமாம் அதெல்லாம் ஜோராக ரம்லா சமைப்பா, வா வகையாக நூற்றுக்கணக்கான டிஷ்ஷு செய்வா, கலர் கலராக செஞ்சு அசத்துவா தெரியுமா? ஆஹா அப்படியா, சரி சரி. அடி வாங்கோ பேசிக்கிட்டே இதில் உள்ளே வாங்கோ, உள்ளே வந்து உட்காந்து தேவையை குடிங்க பண்ண நின்றுங்க, வாங்க உள்ளே வாங்கோ. அடி அடிமா பிள்ளைக்கு என்ன கொடுக்குறீ பிறந்த நாளைக்கு? ரூபாய் ஏதாவது கொடுப்போமா இல்லை கூட என்னமா வச்சு கொடுப்போமா? அம்மா அத்தர் ஏதாவது வச்சு கொடுப்போம்மா, அத்தர் கொடுத்தா சுண்ணத்து தானே, ஹப்பத்து பெருகும் பாசம் வரும் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில, அத்தர் கொடு. சரி அப்போ ஒன்று செய், உன் காக்காவுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லு, நான் இவ்வளோ உள்ளே கூட்டு போய் தேவை பண்ணலாம் கொடுக்குறேன், நீங்கள் சொல்லி அவனை வாங்கிட்டு வர சொல்லேண்ணா. ஓகேம்மா. டே ஆசாமா என்ன புது ஊட கூட்டிகிட்டு உள்ளே போக மாட்டியா ரம்லாவே, நின்று பறக்குன்னு என்னையே பார்த்துக்கிட்டீங்களா? அப்படி வா உள்ளே. இல்லை நீங்கள் அழிமாட்ட ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா, அதான் சும்மா வாய் பார்த்துட்டு இருந்தேன். சரி வாங்க அதான் மாசம் பேசுவியோ. அடி என்ன அழிமா அவசரமாக ஃபோன் அடித்து கூப்பிட்டியா என்ன? காக்கா நான் விஷயத்த சொன்னால் நீ இப்படிலாம் ரியாக்ட் பண்ண மாட்டா, பெருமாடிப்பா. ரம்லா மச்சி வந்திக்கிறோம், அவளுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் இல்லை, அதனால தான் வந்திக்கிறோம், கேக்கெலாம் கொண்டாந்துக்கிறோம். இப்போ திங்கிறது உட்காந்துடாத, அதுக்கு முன்னாடி அம்மா சொன்னா அத்தரை ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னா, போய் கடையில் போய் அத்தரை வாங்கிட்டு வா. அப்படியா வந்திக்கிறாவோ, எங்கே இருக்கிறா? உள்ளக்கையா இருக்கிறா? எங்கே பாப்போம் காணும். சரியா அத்தரை எங்கே போய் வாங்க சொன்னா அம்மா? உடனே கண்ணுலாம் ஹேன்னு விரிஞ்சிருமே, அவ்வளோதான் என்ன அப்படின்னு கேட்குறது. இது சொன்ன உடனே கண்ணை விரிச்சிட்டான் பியே. சரி சொல்லு, ஏன்னா அத்தரை தான் வாங்கணுமா இல்லை வேறு எதுவும் சேர்த்து வாங்கணுமா? ஆ அம்மா ரூபா கொடுக்க போகிறா, அதோடு சேர்த்து நான் தான் சொன்னேன் அவன் பொண்டாட்டிக்காக பார்த்துக்கோ அம்மா அத்தர் வாங்கி கொடு. ரசூல்லா சொல்லிக்கிறோம்ல அது சுண்ணத்து அத்தர் தேய்க்கிறது மனமாகிறது, அதை கொடுத்தன்னா உனக்கும் மருமகளுக்கு இடையில பாசம் வருங்கிறதுக்காக சொன்னேன், அதுக்கு தான் உன்ட்ட வாங்கிட்டு வர சொன்னான். பாடுறா கழுத மேய்க்கிற பிள்ளைக்கு என்ன அறிவு. அடே காக்கா ஓரா பேசிட்டிக்காத, சொல்லிட்ட பார்த்துக்கோ. இந்த நம்மூரில் மெயின் பஜாரில் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் ஆனாக்கான காம்ப்ளெக்ஸ் இருக்குதுல, ஏகே காம்ப்ளெக்ஸு, அதுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போ, அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே கடைசி கடை நேராக பார்த்தாலே தெரியும், அந்த கடை தான் ஹபிபி பெர்ஃப்யூம்ஸு. அந்த கடையில் அத்தர் சூப்பராக இருக்கும், அங்கேருந்து வாங்கிட்டு வா. வீட்டில் கிடக்கிறேன் தாண்டி பேர், ஆனால் எல்லா இடத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்குறா, சரியான ஊர் மாமினி. ஆமாம் காக்கா எங்கே ஆஃபர் போட்டிக்கிறோம், எங்கே பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும், குவாலிட்டி எங்கே சூப்பராக இருக்கும், இது எல்லாமே நானும் தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கும் சொல்வேன், அவளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊரில் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ஸோ நல்லது தானே? ஆஹா ஆ காக்கா ஓ என்கேஜ்மெண்ட்டுக்கு சீரில் வைக்கிறதுக்கு இப்போ அத்தர் பெர்ஃப்யூம்ஸு இதெல்லாம் அங்கே தானே வாங்கணும் ஹபிபி பெர்ஃப்யூம்ஸில். அது மட்டுமா ஹபிபா மச்சி கல்யாணத்துக்கும் சீரில் உடுப்பில் வைக்கிறதுக்கு அங்கே தான் அத்தர் பெர்ஃப்யூம்ஸ்லாம் வாங்கினோம், ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சின்னு சொல்லிட்டு ஹபிபா மச்சி மாப்பிள்ளை கூட சொன்னோம். இது எல்லாமே அவரோட சொந்த தயாரிப்பு அத்தர், எந்த ஆல்கஹாலும் சேராமல் அவளே சொந்தமாக தயாரித்து வைக்கிறோம், அதான் இந்த மாதிரி நல்ல விலையில் தரமான பொருளை தர முடியுது. நீ போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு தெரியும். சரி அவகிட்ட பிராண்டட் பெர்ஃப்யூம்ஸ் வந்து அத்தராவும் கிடைக்கும், ஸ்மெல் அப்படி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அவகிட்ட இருக்கிற அத்தர் பெர்ஃப்யூம் எல்லாமே ஆல்கஹால் சேராதது, ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹாலு. அது மாதிரி சவுதி, துபாய், கல்ஃபில் உள்ள எல்லா பிராண்டும் இங்கே கிடைக்கும் அத்தர். அது மாதிரி லிக்யூட் ஃப்ரெஷ்னர் வச்சுக்கிறோம், அகர்பத்தி வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, மாப்பிள்ளை தொப்பி, இந்த மலேசியன் தொப்பி இருக்குதுல்ல, அது கூட அவள் வச்சுருக்குறோம். அதை வந்து கஸ்டமைஸ்டாக அவள் தலை சைஸுக்கு தக்கன பண்ணி கேட்டால் கூட அது பண்ணி தருவோம். இது எல்லாமே எங்களுக்கு ஹபீபா வச்சு கல்யாண டைமில் தான் தெரிஞ்சுது. அனைத்து விதமான நறுமண பொருட்களும் அவள் சொந்தமாக தயாரித்து செஞ்சு தர்றோம். அதனால தான் அவளால் பெஸ்ட் ரேட்டில் தர முடியுது, குவாலிட்டியும் பெஸ்ட் ஆகிக்குது. அவள் மினிமம் ரேட் 30-40 rupeesலேருந்தே வச்சுக்கிறோம். மேக்ஸிமம் ரேட் வரைக்குமே நிறைய அத்தர் வெரைட்டிஸு, பெர்ஃப்யூம் வெரைட்டிஸ் வச்சுருக்குறோம். ஹோல்சேல் ரீட்டெயிலாகவும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு சீரில் வைக்கிறதுக்கோ, ஈவன் கிஃப்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை மூணு வீட்டில் ஓதுறோம் அந்த ஃபங்க்ஷன் டைமில் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி, அதுக்கு கூட அவட்ட வாங்கி கொடுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக வச்சுருக்குறோம். ஒரு சீரில் வைக்கவோ, ஒரு கிஃப்ட் பண்ணுறதுக்கோ கூட அழகான பேக்கிங்கில் பண்ணித்தரோம். ஸோ நம்ம சீரில் வைக்கிறப்போ, கிஃப்ட் பண்ணுறப்போ அப்படியே ஒரு அழகாக கெத்தாக இருக்கும். போய் பாருக்கு அக்கா கடையில் பாடி ஸ்ப்ரே, அத்தர், பெர்ஃப்யூமு, ஃபேன்சி பாட்டில்ஸில் அழகாக ஊற்றி தருவோம். ஊதுபத்தி, ஊது பர்னர் வச்சுருக்குறோம், பஹூர் வச்சுக்கிறோம், மலேசியன் தொப்பி எல்லா வெரைட்டிஸும் வச்சுருக்குறோம். நீ நேரில் போய் பார்த்தா உனக்கே பிடிக்கும். பெஸ்ட் ரேட்டில் கிடைக்கும். போய் பாருக்கு வாங்கிட்டு வாக்காக்கா. ஹலேமா அம்மா எங்க ஏன் எங்கள் கிட்டலாம் தரமாட்டிலாகும். சரி இந்தா அப்படி ரம்லா எங்கேன்னு கேட்குறப்ப மட்டும் சத்தம் குறைஞ்சிருது. தா ரம்லா மெத்தையில் தான் இருக்கிறா. அவளும் காக்கா நாட்டியா மாமி அவளும் அங்கே தான் இருக்கிறோம். ஆனால் போய் பாரு. சரி சரி நான் அப்படியே கேஷுவலாக மெத்தைக்கு போகிறேன். நீனா எதுவும் கற்பனை பண்ணிக்கிறாதா? ம் நம்பிட்டோம். இவன் என்னென்ன வாங்கிட்டு வந்துக்கிறான்னு பார்ப்போம். இவன் இங்கே பேர் எவ்வளோ சம காக்கா வாங்கிட்டு வந்துக்கிறான்ண்டு. ப்ளூ லேடி பாடி ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்துக்கிறான், சந்தன குச்சி வாங்கிட்டு வந்துக்கிறாம்மா, அகர்பத்தி நல்ல வாசனையாக இருக்குது. இது வேறு லிக்யூட் ஃப்ரெஷ்னர் வேறு வாங்கிட்டு வந்துக்கிறான். ரெண்டு வேறு வாங்கிட்டு வந்துக்கிறாம்மா எல்லாம். இவனை பார்த்தியா? அத்தர் சரியான வாசமாகிது. என்ன அத்தர்னு தெரில. தெரியண்டி கோக்காளி, நான் இங்கேருந்து போனோன்னே நீ இந்த வேலை தான் பார்ப்பானே. ஆமாம் நீ பாரு, வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துக்கிறியா? ரம்லாக்குன்னு ஒரு சம வாங்கிட்டு வந்துக்கிறா பாரு. அடியா அதில் அகர்பத்தி, லிக்யூட் ஃப்ரெஷர்னா ரெண்டாக வாங்கிட்டு வந்துக்கிறேன். நம்ம வீட்டுக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்துக்கிறேன். நீ சும்மா அம்மாவை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காத. அப்பா லிக்யூட் ஃப்ரெஷ்னர்னா என்னது? அம்மா லிக்யூட் ஃப்ரெஷ்னர்னா இந்த வீட்டிலலாம் வந்துட்டு பாத்ரூமில், பெட்ரூம்லலாம் வந்துட்டு நல்ல ஸ்மெல்லுக்காக சும்மா தெளித்து விட்டாலோ, இல்லை அந்த ஸ்ப்ரே பாட்டில் வருதுல்ல, அந்த ஸ்ப்ரே டைப் பாட்டிலில் ஊற்றி தண்ணி கலந்து அதை அடித்து விட்டாலோ நல்ல ரூம் ரெஃப்ரெஷிங்காக வாசனையாக இருக்கும். அதுதான் லிக்யூட் ஃப்ரெஷ்னர்னு சொல்லுவோம். அப்படியாடி பிள்ளை காக்கா, ரம்லாவோட அதை வீட்டில் தெளிச்சு விடணும். அந்த வாசனையை பார்த்தோன்னு எப்போவுமே உன்னை நினச்சிட்டு இருக்கணும் தானே. அதை வாங்கிட்டு வந்தா நீ என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தது? சரிதான். ஆனால் மூசா மச்சான் உட்காந்துக்கிட்டு என்னமோ ரொமான்ஸ் ஸ்ப்ரேலாம் வாங்கிட்டு இருந்தானே. போய் முதல்ல அது என்ன கதான்னு கேளு போ. அதுக்கு அவனுக்கு தேவைப்படுதுன்னா அவன் வாங்கிப்பான். இதுன்னு வம்பா போயிட்டு அவனுக்கு வேணும்னா மென் ஸ்ப்ரே வாங்கணும். உமன்ஸ் ஸ்ப்ரே வாங்கி வச்சு என்னடி பண்ண போகிறேன்? அப்படியா? ஆஹா கோக்காளி கன்ஃபியூஸ் ஆகிட்டா. இப்படியே நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். காக்கா எஸ்கேப் ஆகாத. நீ வாங்கிட்டு வந்து அத்தர், அது என்ன அத்தருடா ரொம்ப வாசனையாகுது. இந்த ப்ளூ லேடி யூஸ் பண்ணுவோமே ஸ்ப்ரே, அந்த ஸ்மெல்லில் இது அதே ஸ்மெல்ல உள்ள அத்தர் தான். ஆல்கஹால்லாம் சேர்க்காம செஞ்சுருக்கிறோம். அடையா 2 பேரும் அடிச்சிட்டு கிடக்காதீங்க, வாங்கோ பிள்ளைக்கு போய் கொடுப்போம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? ஆ சரி சரிம்மா அவ்வளோ வர சொல்லு. பிள்ளைங்க ரம்லா வாங்கிக்கோ மாமியோட சின்ன கிஃப்ட்டு பரிசாமா. இங்கிலீஷில் சொல்கிற மாமி. தேங்க்யூ மாமி. ஜஸாக்கல்லா ஹைரா மாமி. சிறப்பாக வாங்க வீட்டுக்கலாம் வந்து போய் இருங்க. பார்க்கவே முடியல உங்களை. ஆமாம் நீங்களும் வாங்கலண்டியா, வரவும் மாட்டேங்கிறீங்களடி ஒருத்தியும். ஆமாம் இன்ஷால்லாம் வரணும். அலிமா நீனும் வந்து போய் இரிய மச்சி வீட்டுக்கு. அலிமாவும் தானே மாமி நான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்து கூட்டிகிட்டு கூட வர்றேன். காக்கா பேப்பரப்பா பறக்காத, ஒன்று கூப்பிடல, என்ன தான் கூப்பிட்டோம். அதுக்கு நான் வருமானே. சிறப்பாக வாங்க வந்து போயிடுங்க. இப்போ பாரு என்ன தான் கூப்பிட்டோம். என்ன இன்னும் அந்த சோத்து மூட்டை பொண்டாட்டி கிஃப்ட் கொடுக்கல போலையே. ஃபோன் அடித்து கேட்போம். நான் போட்ட தேலையை குடிச்சு பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? ஜோரா இருந்துச்சா? ஆமா சூப்பரா இருந்துச்சு. ஐமா நீதான் தேலை போட்டியா? ஜோரா போட்டிருந்தாப்போ. இவ ஒருத்தி ஒரு தேலையை போட்டுட்டு ரொம்ப பேத்திக்கிட்டு இருப்பா. என் பொண்டாட்டி சூப்பர் அழகா கேக்கலாம் செஞ்சு கொண்டு வந்துக்கிறாம்மா. காக்கா அது ஒரு தேலை இல்லை, ஒரே தேலை தான். நீ குடிச்சி பாரு, உனக்கு தெரியும் அந்த தேலையோட மகிமை. அடியா, 2 நாளைக்கு முன்னாடி போட்டு வச்சு அந்த தேலையாடி? அடி பாவி மட்டை. ஆமாம், வீட்டில் யாரும் குடிக்க மாட்டேங்கிறியோ, அதான் வார போகிறவளுக்குலாம் பாரு டேஸ்டாக இதுன்னு சொல்கிற பாரு, அதனால் அவளுக்குலாம் நான் அழகாக பாசமாக கொடுக்குறேன். அடி பாவி காக்கா, ரகசியமாகவே இருக்கணும். கொய்யால மெசேஜில் போட்டுக்கிட்டு கொடுத்துடாதடா. என்ன அதெல்லாம் நீ நடந்துக்கிறத பொறுத்து தான். சரி சரப்பா, போயிட்டு வரேன். இன்ஷால்லா நீங்கள் வந்து போயிடுங்க. ஏன்னா ரம்லா சொல்லிட்டு வா. சரி மாமி, போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்குல்லா ஹைரா, கிஃப்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹலிமா மச்சி போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க, ஆதரவையும் தெரிவிங்க. அதே மாதிரி நம்ம சேனல் ஸ்டைலிஷ் கேபிஎம்மை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல் கொடுத்தா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும்.